வணக்கம் ம செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஊடு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி செல்லமே உரிமையுடன் இருப்போர் தமக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் தம் இயல்பாக கருதிச் செய்வர் உடைமை சிந்தனையோர் தமது ஒவ்வொரு செயலையும் கடமை என்றும் பொறுப்பு என்றும் கொண்டே இருப்பர் கடமைகளும் பொறுப்புகளும் எவருக்குமான அல்ல எவர் ஒருவர் தன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமையாக கருதுகிறாரோ அவர் உரிமை எனும் உன்னதச் சூழலில் இல்லை என்று உணர் ஒன்று அவர் எவருக்கோ உடைமையாக இருக்கிறார் அல்லது அவர் பிறரை உடைமையாக்கி வைத்துள்ளார் தானும் அடிமையாகாமல் பிறரையும் அடிமையாக்காமல் வாழ்வோர் தமக்கான கடமைகளை பொறுப்புகளை பற்றி சிந்திக்காமல் செயலாற்றுவர் மழலைக்கு பாலூட்டுதல் கடமையும் அல்ல பொறுப்பும் அல்ல அது தாய் பிள்ளை உரிமை நன்றி செம்மை மொழி தொடரும்